வணக்கம். 9ஆம் வகுப்பு இயல் 7 துணைப்பாடம் சந்தை, இதை விரிவானம் சொல்கிறோம். இப்போ நுழையும் முன் செய்தியை பார்ப்போம். வண்டி பட்டடைகளில் தொடர்ந்து தாளக்கட்டோடு இழுத்து செல்கிற மாடுகளின் கழுத்து மணி ஓசையோடு சந்தைக்கு பொருள் கொண்டு போவதும் பொருள் வாங்கி வருவதும் மகிழ்ச்சி பெருநகரங்களில் தொலைந்துவிட்டது. இருப்பினும் இன்று சில இடங்களில் சந்தை மரபு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பல்பொருள் அங்காடிகளின் வருகை வணிகருக்கும் மக்களுக்குமான உறவை குறைத்து வருகிறது. சந்தையில் வணிகம் மட்டுமல்லாமல் வாங்குபவரின் மன நிறைவு பேணப்பட்டது. தலைமுறை தலைமுறையாக பொருட்கள் விற்பவர் வாங்குபவர் உறவு வளர்ந்து சந்தை வணிகம் அறியப்பட வேண்டியதாயிற்று. அப்போ அந்த காலத்துலலாம் என்ன செய்கிறாங்கன்னா, வண்டி பட்டடைகளில் வண்டி பற்ற தொடர்ந்து என்னது வண்டி போயிட்டே இருக்கும். தாளக்கட்டோடு இழுத்து செல் மாடு இழுத்துகிட்டே போகும்போது சத்தம் கேட்கும். இந்த மாட்டு கழுத்தில் வந்து மணி கட்டியிருப்பாங்க. அந்த ஓசை சந்தைக்கு பொருள் கொண்டு போவது பொருள் வாங்கி வருவது மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இப்போ பெருநகரங்களில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. இருப்பினும் இன்றைக்கு சில இடங்களில் சந்தை மரபு இருந்து கொண்டு தான் இருக்குது. இன்றைக்கி வந்து பல்பொருள் அங்காடி வருகை வணிகம் மக்களுக்குமான உறவை என்ன செய்து குறைத்து வருது. டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு பல அடுக்குமாடி கட்டிடத்தில் இருக்குது, போகிறோம் வாங்கிட்டு வர்றோம். ஆனால் சந்தையில் வணிகம் மட்டுமல்லாது வாங்குபவருடைய மனநிறைவையும் ஒரு பொருள்படுத்தினாங்க. தலைமுறை தலைமுறைகளை பொருட்கள் விற்பவரும் வாங்குபவரும் உறவு வளர்ந்து கொண்டு வணிகம் அறியப்பட வேண்டிய ஒன்றாயிற்று. இப்போ நான் வாங்குகிறேன், அதுக்கப்புறம் என்னுடைய மகள், அப்படியே அவங்க சந்ததி, அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. கிராமத்துலலாம் சந்தைக்கு போகிறதுனவே ரொம்ப சந்தோஷமாக வாரத்துக்கு ஒரு நாள் எல்லோரும் சேர்ந்து அங்கே போய் ஒரே கடையில் வாங்கி அவங்கக்கிட்ட உறவை வளர்த்துக்கிட்டு அந்த மாதிரி செய்திகளை தான் நம்ம இந்த பாடப்பகுதியில் பார்க்குறோம். பார்க்கலாம். பூஞ்சோலை கிராமத்திலிருந்து புதுச்சேரியில் உள்ள தம்முடைய மகள் வீட்டிற்கு வந்திருக்கிறார் பெரியவர் தனிகலாசம். இவர் தம் ஊரின் மரபு வழி வேளாண்மை செய்பவர், ஊராட்சி தலைவராக தொண்டாற்றிய அனுபவம் மிக்கவர். 9ஆம் வகுப்பில் படிக்கும் பேரன் மூர்த்தியும் 4ஆம் வகுப்பில் படிக்கும் பேரன் கீர்த்தனாவும் அவருடன் நடத்திய உரையாடலின் சிறு பகுதி. இங்கே என்னென்னா, தனிகலாசம் அவர் வந்துட்டு என்னது பூஞ்சோலை அப்படின்ற கிராமத்தில் தன் மகளுடைய வீட்டிற்கு புதுச்சேரிக்கு வர்றாரு. அந்த மகளுக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க. ஃபஸ்ட்டு பையன் பேர் வந்து மூர்த்தியும் 2வது பையன் பேர் வந்து கீர்த்தனா அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க. அவங்க கூட அவர் வந்து ஒரு உரையாடுற மாதிரி செய்தி அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு இந்த காலத்தில் எப்படி இருக்குது அப்படின்ற செய்தியை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு 4ஆம் வகுப்பு படிக்கிறது பேத்தி, 9ஆம் வகுப்பு படிக்கிறது பேரன், இவங்க 3 பேர் சேர்ந்து உரையாடுறது. இப்போ கீர்த்தனா, அடுத்து வந்து மூர்த்தி, அவங்க தாத்தா, 3 பேர் என்னது உரையாடுறாங்க. கீர்த்தனா, தாத்தா எங்கள் ஊரில் புதுசாக மால் திறந்திருக்காங்க, வர்றீங்களா, போய் பார்த்துட்டு வரலாம். கீர்த்தனா கூப்பிட்றான். மால்னா என்னது, அடுக்குமாடி கட்டிடங்கள் நிறைய இருக்கும், வாங்க போய் பார்த்துட்டு வரலான். தாத்தாவுக்கு வந்து ஒரே இது, மால்னா என்ன கண்ணு அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாரு. மூர்த்தி சொல்கிறான், ஒரே இடத்துல எல்லா கடைகளிலும் இருக்கும் தாத்தா, குண்டூசியிலேருந்து கணினி வரைக்கும் வாங்கலாம், பல்லங்காடியகம்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ மால்னா என்ன அப்படின்னு தாத்தாவுக்கு அர்த்தம் கேட்குறாரு. மூர்த்தி என்ன சொல்கிறான்னா, ஒரே இடத்துல எல்லா கடைகளில் இருக்கும் பொருட்களை குண்டூசியிலேருந்து கம்ப்யூட்டர் வரைக்கும் வாங்கலாம், இதை வந்து பல்லங்காடியகம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு மூர்த்தி சொல்கிறான். தாத்தா சொல்கிறாரு, பழங்கால தமிழ் இலக்கியத்தில் 4 அங்காடி அல்லங்காடி என்பார்கள், அது மாதிரியா? பழங்காலத்தில் தமிழ் இலக்கியத்தில் 4 அங்காடி அல்லங்காடி அப்படின்றதுக்கு மூர்த்தி சொல்கிறான், 4 அங்காடியா அல்லங்காடியா, ஒன்றுமே புரியலையே தாத்தா அப்படின்றான். அப்போ தாத்தா சொல்கிறாரு, பகலில் செயல்படும் கடை வீதிக்கு 4 அங்காடி, பகலில் இருக்கிற கடைக்கு பேர் 4 அங்காடி, இரவில் செயல்படுற கடை வீதிக்கு பேர் அல்லங்காடி அப்படின்னு சொல்கிறாங்க. 4 என்றால் பகல், அல் என்றால் இரவு. 4னா என்னது பகல், அல்லுனா இரவு அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு. இப்போ மூர்த்தி சொல்கிறான், நீங்கள் கடைவீதியை பற்றி சொல்கிறீங்க, அது இல்லை தாத்தா, இது இங்கே ஒரே கட்டடத்தில் கடைகள் திரைப்பட அரங்கு உணவகம்
கேளிக்கை அரங்குகள் எல்லாமே இருக்கு தத்தா அப்படின்னு சொல்லி மூர்த்தி சொல்கிறான். நீங்கள் கடைவீதி பற்றி சொல்கிறீங்கல்ல, அதெல்லாம் இங்கே இல்லை. ஒரே கட்டடத்தில் கடைகள் நிறைய இருக்கும், அங்கே திரைப்பட அரங்குகளும் இருக்கும், உணவகம், கேளிக்கைனா நம்ம வந்து பொழுதுபோக்கு அரங்குகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கீர்த்தனா பேத்தி கேட்குறான், தாத்தா அவன் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான், நீங்கள் கிளம்புங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கீர்த்தனா சொல்கிறா. தாத்தா சொல்கிறார், சரி கண்ணு, நீ தான் கிளம்பணும், நான் தயாராக இருக்கேன். எங்கள் காலத்தில் சந்தை தான், இப்போ வளர்ந்து நீங்கள் சொல்கிற மால் ஆயிடுச்சு மூர்த்தி. அப்போ தாத்தா நான் கிளம்புறேன், உங்கள் காலத்தில் சந்தையாக இருந்தால் தான் இன்றைக்கி மால் ஆயிடுச்சு மூர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மூர்த்தி சொல்கிறான், சந்தையா, அது எப்படி இருக்கும்? நான் மேல்நிலை வகுப்பில் வணிகவியல் எடுத்து படிக்கலாம்னு இருக்கேன், அதனால் அதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள் தாத்தா. மூர்த்தி கேட்குறான், சந்தையா, அது எப்படி இருக்கும் தாத்தா? நான் 11th போனதுக்கப்புறமா பொருளாதாரம் அப்படின்றத நான் எடுத்து படிக்கலான் இருக்கேன், அதை பற்றி எனக்கு தெளிவாக சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு சொல்கிறான். தாத்தா சொல்கிறாரு, மனுஷங்க நாடோடியாக வேட்டையாடி வாழ்ந்த காலத்தில் அவங்களுக்கு கிடைச்ச உணவை அவங்களுக்குள்ளேயே பகிர்ந்துக்கிட்டாங்க, அதனால் அந்த காலத்தில் பொது சந்தை ஒன்று தேவைப்படலை. பின்னாடி காலம் மாறி உற்பத்தி பெருக்கம் ஏற்பட்ட போது தமிழ்நாட்டில் 4 வகை நிலங்களில் வாழ்ந்த மக்களே தேவையான பயன்பாடு உற்பத்தி ஆகியவை பெருகின. ஒன்றை கொடுத்து இன்னொன்றை வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. விற்று வாங்குவதும் வாங்கி விற்பதும் பண்டமாற்ற முறை உண்டாச்சு. அதாவது ஆரம்ப காலத்தில் என்ன சொன்னாங்க, மனுஷன் நாடோடியாக வாழ்ந்த காலத்தில் வேட்டையாடி கிடச்சதை அவனும் சாப்பிட்டு பக்கத்தில் இருக்கவங்களும் சாப்பிட்டாங்க. அதுவே கொஞ்சம் காலம் மாறினதுக்கப்புறமா என்னது, அதுக்கே தேவைக்கேற்ற மாதிரி உற்பத்தி பெருக்கம், நிறைய விவசாயம் பண்ணாங்க, அதை வந்து பண்ணி உற்பத்தி பெருக்கம் ஏற்பட்டுச்சு. அது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் 4 வகை நிலங்கள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படி 4 வகை நிலங்களை பிரித்து மக்களோட தேவைக்கும் பயன்பாடு உற்பத்தி ஆகியவை என்ன செஞ்சிச்சு, பெருகிடுச்சு. இப்போ என்கிட்ட அரிசி இருக்கு, என்கிட்ட கம்பு இருக்குன்னா உங்ககிட்ட நெல் இருக்குது, ரெண்டையும் நம்ம என்ன செய்கிறோம், வாங்கிக்க வேண்டிய நிலை, பண்டமாற்று முறை, எங்கிட்ட இருக்க பொருளை கொடுத்துட்டு உங்ககிட்ட இருக்கிறத வாங்கிக்கிறோம். அப்போ வாங்கி விற்பதும் அப்போ பண்டமாற்று முறை, காசு கொடுத்துல என்கிட்ட இருக்கிறத அவங்கள்ட்ட நான் வந்து கம்பை கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இருக்க நெல்லை வாங்கிக்கிறது. அப்போ பண்டமாற்று முறை தான் ஃபஸ்ட்டு உருவாச்சு. ஃபஸ்ட்டு வந்து தனக்கு கிடைச்சதை அவனே சாப்பிட்டான், அதுக்கப்புறம் உற்பத்தி கொஞ்சம் நிறைய ஆயிடுச்சு, அதை 4 வகை நிலங்களில் வாழ்கிறவங்க அதை எப்படி பிரித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்கிறத உங்ககிட்ட கொடுத்து அப்படி ஸ்டார்ட் ஆச்சு. கீர்த்தனா சொல்கிறா, தாத்தா கிளம்புங்க, இங்கே இருந்தே பக்கம்தான், நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. தாத்தா நீங்கள் கிளம்புங்க, இங்கேருந்து நடந்தே போயிடலாம், பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். மூர்த்தி சொல்கிறான், எதுக்கு கீர்த்தனா, தாத்தாவை நச்சரிக்கிற, தாத்தா சந்தையை பற்றி சொல்லி முடிக்கட்டும், அப்புறம் போகலாம். அப்போ மூர்த்தி சொல்கிறான், இரு தாத்தா சந்தையை பற்றி எனக்கு சொல்லட்டும், அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்கிறான். தாத்தா சொல்கிறார், பரவாயில்ல மூர்த்தி, நடந்துக்கிட்டே சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மூவரும் என்ன செய்கிறாங்க, தெருவில் இறங்கி நடந்து செல்கின்றனர். மூர்த்தி சொல்கிறான், பண்டமாற்று முறை என்றால் என்ன? காசு பணம் இல்லாமல் செய்கிற சிறு வணிகம் தானா அது? எப்படி தாத்தா சந்தையை முறையாக மாறுச்சு? இப்போ பண்டமாற்று முறைனா என்ன அப்படின்னா, காசு பணம் இல்லாமலே செய்கிற சிறு வணிகம், சின்ன வணிகம்னா வியாபாரம், சிறு வணிகம் தானே, அது எப்படி தாத்தா சந்தைக்கு முறையாக மாறுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ தாத்தா சொல்கிறாரு, கிராமத்து மக்கள் தங்களோட நிலத்தில் விளையும் காய்கறி, கீரை, தானியம் போன்ற பொருட்களை விற்கவும் தேவையான மாற்றுப் பொருட்களை வாங்கவும் விரும்பி முச்சந்தி, நார்ச்சந்தி மக்கள் கூடும் இடங்களில் கடை விரித்தாங்க. இதுதான் சந்தைக்கு பொது வணிக இடமால் பின்னால் மாறியது அப்படின்னு சொன்னால், இப்போ கிராமத்து மக்கள் அவங்கக்கிட்ட விளைஞ்ச காய்கறி, கீரை, தானியம் இது பொருட்களை விற்கிறதுக்கு தேவையான இடம் வேணும். அப்போ அது கொடுத்துட்டு மாற்று பொருள் வாங்குறதுக்கு இடம் வேணும். முச்சந்தி அப்படின்னா 3 ரோடு பிரிகிறது, நார்ச்சந்தின்னா 4 ரோடு, அந்த இடத்துல மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, கூடியிருக்காங்க, கூடி கடை விரிச்சிருக்காங்க, என்கிட்ட இருக்கிறது அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருக்கிறது முன்னாடி வாங்கிட்டு இருந்தாங்க. இதுதான் சந்தை பொது வணிக இடமாக பின்னால் மாறியது. கீர்த்தனா சொல்கிறான், தாத்தா அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய விளம்பரம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. தாத்தா சொல்கிறாரு, இப்போல்லாம் விளம்பரம் இல்லைன்னா வியாபாரமே இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆளுக்கு ஒப்பனை செய்தது பத்தாதுன்னு இப்போ ஆப்பிளுக்கே ஒப்பனை செய்கிறாங்க. பிரபலங்களை வைத்து விளம்பரங்கள் கொடுத்து செய்வது தான் விளம்பரம் செய்வது தான் கல்லா காட்டும்
தந்திரமாயிடுச்சு. ஆனால் சமூகம் சார்ந்து உண்டான கிராம சந்தைகள் அப்படி இல்லை. கலப்படம் இல்லாத நேர்மைதான் கிராம சந்தையோட அடிப்படை. ஒரு குறிப்பிட்ட ஊரை மையப்படுத்தி நூற்றுக்கணக்கான கிராம மக்கள் இப்படி நேர்மையாக தங்களோட பொருட்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எல்லா பொருளுக்குமே என்னது விளம்பரம் இல்லைன்னா வியாபாரமே இல்லைன்னு ஆயிடுச்சு. ஒப்பனைனா அலங்காரம். சரியா, மக்கள் மனுஷங்க தான் அலங்காரம் பண்ணாங்கன்னா பத்தாவது என்னது ஆப்பிளுக்கே என்ன செய்கிறாங்கன்னா ஒப்பனை அலங்காரம் செய்கிறாங்க. அடுத்து திரைப்பட பிரபலங்களை வச்சு என்ன செய்கிறாங்க, விளம்பரம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா சமூகம் சார்ந்தது. இப்படி கிராம சந்தை அப்படி இல்லை, கலப்படம் கிராம சந்தையில் கலப்படம் இருக்காது, நேர்மை இருக்கும். கிராம சந்தையோட அடிப்படை என்னது நேர்மையும் கலப்படம் இருக்காது. ஒரு குறிப்பிட்ட ஊரை மையப்படுத்தி நூற்றுக்கணக்கான கிராமம் ஒரு குறிப்பிட்ட ஊரை மையப்படுத்தி இப்போ மணப்பாறை அப்படின்னு சொன்னால் மணப்பாறை சுற்றி இருக்கிற அத்தனை கிராமங்களும் 18-20 கிராமங்களும் அங்கே வருவாங்க. அப்போ நூற்றுக்கணக்கான கிராம மக்கள் இப்படி நேர்மையை தங்களோட பொருட்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. நேர்மையாக தங்களுடைய பொருட்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. நன்றி, வணக்கம்.